हाय फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल रेवास वर्ल्ड। इनके नम्बर चैनल प्लांट नर्सरी वीडियो दा पाकपो रोमना कल्चर नांगलुमे अपार्टमेंट ताँडी वे कुछ अब वॉकिंग अंड सडन से प्लांट वांगला अब पातीटा वो रे नर्सरी रेमे वो फा ना उटे आक्चुअली போகும்போது எங்களுக்கு பிளான்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கற இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல வந்து கிரில் கேட் இருக்குல்ல ஜன்னல்ல அங்க வந்து எலி தொல்லை இருக்கும். சோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிரில் அடிக்கணும். அதனால இன்னும் அடிக்காததனால பிளான்ட்ஸ் எதுவும் வைக்க முடியாது. சோ நான் வந்து என்ன தேடினா ஃபேக் பிளான்ட்ஸ் தேடிட்டு இருந்தேன் என்னோட டிராயிங் டேபிள்ல வைக்கணும் அப்படி சொல்லிட்டு. சரி அப்படியே சரி இங்க ஃபேக் பிளான்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதா என்ன அப்படின்றது தெரியல. சும்மா அப்படியே போலாம் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் வந்து ஏன் டேபிள் கேத்த மாதிரியும் அண்ட் और रोम मेन्टेन पड़नों अबारे और चड़ी वह वागो अद वीडियो फुला पाती फर्स्ट नर्सरी शापे वह पाती प्लांट्स अंड अड़े मर एपी मेन्टेन पड़नों पूछी इधरा वाला प्लस इप्ली कुटी कुटिया वह डेकोरेटिव ईटम प्लांट वो ये वो अदा वचर इवंक रोम नईटीस इतना सेकंडा ना और शाप अगे नया वेटटी वो प्लस नम्बर कुटी तोटम वीड पक कुछ इटम सेटअप मारे पड़नों अगे इनमार कंकल अब अंद कड़ी सेकंड कड़े இங்கேயுமே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கீழே வாக் இறங்கணும். கிளைமேட்டும் சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எங்க வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இது. கிட்டக்கிட்ட ஒரு 15 டு 20 मिनिट्स ஆகும் நடந்து போறதுக்கு. சரி அப்படியே நடந்து போலாம் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். வர்த்த தான் நாங்க நடந்து போய் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன ஏது எப்படி மெயின்டெய்ன் பண்ணனும் எல்லாமே கேட்டுகிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் கடையிலயே பாத்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டியான உங்களுக்கு செடி प्लांट्स வீட்ல வைக்கிறது மணி பிளான்ட்ல இருந்து எல்லாமே இதல பாதியது எனக்கு பேர் கூட தெரியாது. இங்க ஆல்மோஸ்ட் செடி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஷாப்க்கு போயிரலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு கடை இருக்கு. ஸ்டேஷனுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கும். இதெல்லாம் நடந்து வரும்போது நாங்க பாப்போம். சூப்பரா இருக்கும். இங்க வந்து ना सुल्द रेनी मल टाइम ना पू चल ना वा और सब चल मल टाइम वह पू पू अब मिता नम्बर वो वाला बट पू पूक वायपिड़ पू पूक वो मल टाइमदा सो अंदमि सेड़ ना इड़कों आलसो इं प्लास्टिकूँ होलडरा चड़ पिटिक अंतमारे कुर नम्बर मुन पोन कमिया இப்போ இந்த வீடியோல சில பூக்கலாம் வந்து எனக்கு சுத்தமாவே பேர் இங்கிலீஷ்லயுமே தெரியாது எதுலயுமே எனக்கு பேரே தெரியாது. நான் அது என்ன फ्लावरன்றதை கேட்டனா கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதுனா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது இது பெரிவிங்கல் நினைக்கிறேன். பர்பிள் கலர்ல இருக்கல ஒரு குட்டி फ्लावर இது பெரிவிங்கல் நினைக்கிறேன். நான் படிச்ச மட்டும் அதுதான். நான் தமிழ்ல அதுக்கு நேம் என்ன எப்படி சொல்லி கேட்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்க அதோ கமெண்ட் பண்ணுங்க. ரோஸ்லயே பாத்தீங்கன்னா நல்ல நல்ல நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. இன்னும் குளூர் டைம்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஜோரா இருக்கும். இந்த கலர் கலர் பூவலாம் ना सोल्ड रोसल कलर कलर अब मेरी गोल्ड वे ना चड़े पाता कड़िया अगे मेरी गोल्ड ना पाता कड़िया मल्लिपू पातरें अब ऑरेंज कलर और पू अदा पातरें मेरी गोल्ड वो पूजे माले वांग अंत कड़े पाता सर फर्स्ट टाइम चड़े अब पाक अद मटाम उ वीटल नहीं प्लांट्स वल्करी अब अंतर कंपा वो कमेंट मेन पड़ूंग नेक्स्ट पाती वो செடி வைக்கிறதுக்கான பொருள் இருக்குல்ல அந்த மண் பானை அதெல்லாம் இருக்கும். லைக் பாட் அந்த என்ன சொல்றது फ्लावर பாட் மாதிரி இருக்கும். அது போக வந்து இப்பயே உங்களுக்கு தண்ணி ஊத்தி வைக்கிற பானை மண் பானை டாப் குள்ள வந்து இப்பே விக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி இது வந்து சம்மர் டைம்ல சம்மர் ரேட் இருக்கும். இப்போ நம்ம வாங்கி வெச்சிட்டோம்னா நமக்கு யூஸ் தான். பட் நாங்க வந்து அது வாங்குற பிளான்ல போகல. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஹேங்கிங் ஹோல்டர்ஸ் ஜன்னல் கிரில்லே வந்து நீங்க மாட்டி வெச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய கொடுத்திருந்தாங்க இங்கேயுமே. அடுத்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி சல இருந்துச்சு. அப்புறம் இது வந்து மிக்ஸ்ட் மெட்டீரியல் செராமிக்னு சொல்ல முடியாது ফুল மண்ணனும் அப்படி சொல்ல முடியாது பட் நாட் எக்கோ ஃப்ரெண்ட்லி. சோ அந்த மாதிரி பொருளுமே நிறைய இருந்துச்சு. இதுவுமே உங்களுக்கு அவசியம் கிடையாது அதனால வாங்கல. கேக்டஸ் எனக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை பட் அது வீட்ல வைக்க கூடாது அப்படினு समथिंग சொல்லுவாங்க. அதனால நாங்க அந்த பக்கம் திரும்பியே பார்க்கலாமா அப்படியே சொல்லிட்டாங்க. ஆஹா இங்க வா வேற ஏதா பார்க்கலாம் அப்படினு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த फ्लावरலாம் பார்த்தோம். இதெல்லாம் இதுவரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது. இது என்ன ரகோனே எனக்கு புரியல. நான் வரைய டிராயிங் பண்ணும்போது வரையவோல அந்த மாதிரி. அப்புறம் அம்மா கையில வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இதுதான் வந்து
நாங்கள் எங்களுக்காக வாங்கணும் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன்ல அதுதான். நெக்ஸ்ட் அந்த உள்ளுக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க, நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் உள்ளே போய் ஷூட் பண்ணுறதுக்கு போனேன். இங்கே தான் பார்த்திங்கன்னா மரக்கன்று நான் சொன்னேன் இல்லையா, வாழை மரக்கன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் மணி பிளான்ட் நிறையா இருந்துச்சு. மித்ததில் வந்து இன்னும் பின்னாடி இருந்துச்சு, பட் எனக்கு அதுக்கு பேர்லாம் தெரியல, எதுவும் பின்னாடி இருக்கல பைன் ட்ரீயாது அது எனக்கு தெரியாது, இப்படி குச்சி குச்சியாக இருக்கே அந்த மாதிரி உள்ளது. அது போக குட்டி குட்டியாக நிறைய செடி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கே. என் காலேஜ் பக்கத்தில் ஒரு நர்சரி இருக்குது, அங்கே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு சும்மா போ ஆக்சுவலி என்னென்னா ஒரு ப்ராஜெக்டாக ஒன்று ரெண்டு வாட்டி நர்சரி போயிருந்தோம், அதனால் அவங்க வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ அங்கே வந்து இப்போலாம் கொஞ்சம் டைம் கிடைக்கதோ அப்போ அங்கே போயிட்டு வருவோம், பட் இப்போ லாக்டவுன் ஆகிடுச்சு காலேஜும் படித்து முடிச்சுட்டோம் இல்லையா, அங்கே போகிறதே கிடையாது. ஸோ இப்படி ஒரு ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரில் நின்று ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது. இது மாதிரி இது மாதிரி தான் நிறைய பூவெலாம் இருக்கும், அங்கே ஜாலியாக இருக்கும் உள்ளே இருக்கிறதுக்கு, பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது எல்லாமே என்ன ரகமான பிளான்ட்டுன்னு எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆயிரத்தை சொல்லுங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு உங்களுக்குன்னு வீடு இருந்து கூட ஸ்டில் உங்களுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸில் உங்களுக்கு பிடிச்ச செடியெலாம் வளர்க்க முடியல அப்படின்றது வந்து இன்னுமே ஒரு ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது. பாப்போம் சூன் நம்மளும் ஊர் பக்கம் எங்கிட்ட அது ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிளான்ட்டிங்க்கு மட்டுமே தனியாக ஒரு இடம் எடுத்து பண்ணணுன்னு ஒரு ஆசை தான். அந்த மாதிரி ஆசை வர்றப்போ இப்படி நர்சரிக்கு எங்கேயாவது போயிட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிளிஸ்ஃபுல்லான வீடியோ இது, அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.